ஸோ ரம்மி ப்ளே பண்ணி மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான வெப்சைட் தான் junglerummy.com. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே செக்யூர்டான வெப்சைட். இந்த ஜங்க்லி ரம்மியில் நடக்கிற டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய பேர் வந்து ராயல் என்ஃபீல்ட், ஹோண்டா கார், அப்புறம் லட்சக்கணக்கான ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. இதில் ரமேஷ்ங்கிறவங்க ரீசெண்டாக நடந்த ஆர்பிஎல் 8 டோர்னமெண்ட்டில் 50 lakhs வின் பண்ணியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ், டீல்ஸ், அப்புறம் 10 கார்டு இதெல்லாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி சின்ன அமௌண்ட்லேருந்து பெரிய அமௌண்ட் வரைக்கும் நீங்கள் வின் பண்ணலாம். அப்புறம் இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து டெய்லி வந்து டிஃப்ரெண்ட் டோர்னமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய மணி வின் பண்ணலாம். இதில் நீங்கள் கேஷ் ஆட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். பேடிஎம், யூபிஐ, அப்புறம் ஏடிஎம் கார்டு இதில் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட் டைம் 100 rupees கேஷ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வெல்கம் போனஸாக எக்ஸ்ட்ரா 100 cash கிடைக்கும். இதில் வின் பண்ணுற மணியை எந்த ஒரு டிரான்சாக்ஷன் ஃபீஸ் இல்லாமல் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அது தவிர உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணுறது மூலிமா நீங்கள் 1000 rupees கேஷ் போனஸ் வின் பண்ணலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜங்க்லி ரம்மி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டிபர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இன்றைக்கி வந்து 2 ஈவெண்ட் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்ட்ரி கிரேட் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விஐபி ஷாப் 2.0 வந்திருக்கு. ஸோ இதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த விஐபி ஷாப் வந்துச்சு, பட் அது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக தான் இருந்துச்சு. பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டை பெர்மனெண்ட்டாகவே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டை எப்படி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த விஐபி ஷாப்பில் வந்து நீங்கள் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கூட எடுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது என்ன அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். சரி ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்ட்ரி கிரேட் ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3rd September வரைக்கும் இருக்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் வந்திருக்கு, பட் அதுலக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய பண்டில்ஸ். ஸோ இதில் இருக்க இது பார்த்தீங்கன்னா 5 பண்டில் கொடுத்துருக்காங்க இந்த ஈவெண்ட்டில். ஸோ இதுலக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புது பண்டில்ஸ். ஸோ எல்லா பண்டிலுமே பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருக்குது. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா 5 மெயினான பண்டில். ஸோ இதில் வந்து 2 ஃபீமேல் பண்டில், அப்புறம் 3 மேல் பண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா பண்டிலுமே பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதர் பிரைசஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூப் ஃப்ராக்மெண்ட்ஸ், அப்புறம் 5 டைமண்ட் அலை வவுச்சர், அப்புறம் அந்த கன் ஸ்கின் கிரேட்டு, நார்மலாக அந்த ஸ்கேனு, பவுண்டி டோக்கன் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைமண்ட்ஸ், ஓகே, இதில் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீட்டராட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மீட்டரோட நீங்கள் அந்த டைமண்ட்ஸ் வந்து ரேட்டும் இன்க்ரீஸ் பண்ண இந்த 5 பண்டில் ஏதோ ஒரு பண்டில் உங்களுக்கு கிடைக்காதுக்கான சான்ஸும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் 500 டைமண்ட்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த 5 பண்டில் ஏதோ ஒரு பண்டில் கிடச்சிரும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் வந்து 2% வச்சுருக்கேன். 2% வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 10 டைமண்ட் அந்த பாக்ஸ் அன்லாக் பண்ணுறதுக்கு. ஸோ அதை கொடுத்து நான் அன்லாக் பண்ணேன். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மாஸ் கிரெடிட் தான் வந்து கொடுத்தாங்க. ஸோ எந்தளவுக்கு அந்த மீட்டரில் வந்து அதிக டைமண்ட்ஸ் வச்சு நீங்கள் ஸ்பின் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அந்த பண்டில் கிடைக்காதக்கான சான்ஸ் அதிகம். ஸோ உங்களுக்கு கம்மி டைமண்ட்ஸ்லேயே கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு லக்கு தான், பட் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் 500 டைமண்ட்ஸ் வச்சு நீங்கள் ஸ்பின் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு பண்டில் கிடச்சிரும். ஸோ இதுக்கு டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற ஈவெண்ட் தான். இந்த பண்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா, ஸோ அடுத்து ஒரு விஐபி ஷாப் ஈவெண்ட் இருக்குது. ஸோ அந்த ஈவெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத போயிடலாம். ஓகே, இந்த மிஸ்ட்ரி கிரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற ஆளுங்களுக்கு தான். பட் இந்த விஐபி ஷாப் வந்து பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி இந்த கம்மி டைமண்ட்ஸ், அப்புறம் இந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் எடுக்கிற நம்மளை மாதிரி பிளேயர்ஸ்க்கு தான் இந்த ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த விஐபி ஷாப் ஆல்ரெடி வந்திருக்கு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா விஐபி ஈவெண்ட் 2.0. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் பெர்மனெண்ட்டாகவே வந்து இருக்க போகுது. ஸோ ஆல்ரெடி இந்த ஈவெண்ட்டில் அந்த ப்ரைஸஸ்லாம் வாங்கினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் புதுசாக வரவங்களுக்கு இந்த ஈவெண்ட் எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா விஐபி மெம்பர்ஷிப் அப்படின்ட்டு, ஸோ 7 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 99 டைமண்ட்ஸ் கொடுத்து அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா போதும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இதில் ஃப்ரீ ட்ரையல் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்க ரிவார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக 1 நாளைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் நீங்கள் 99 டைமண்ட்ஸ் கொடுத்து அந்த விஐபி மெம்பர்ஷிப் அப்கிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது 7 நாளைக்கு இருக்கும். ஸோ அதில் அப்டேட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து அந்த கோல்டு EXP கார்டு, அப்புறம் வந்து லெவல் அப் EXP கார்டு, அப்புறம் மேஜிக் கியூப் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தந்துடுவாங்க. ஓகே, அடுத்ததை பார்த்தீங்கன்னா இதில் டெய்லி ரிவார்டு நீங்கள் வந்து கிளைம் பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 7 நாளுமே டெய்லி இந்த ஈவெண்ட்டுக்குள்ள வந்து 100 யூனிவர்சல் ஃப்ராக்மெண்ட்ஸ், அப்புறம் வந்து 100 கோல்டு, அப்புறம் 3 FF டோக்கன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெய்லி ரிவார்ட்ஸ். அதுக்கடுத்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா விஐபி கீர் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது, லெஜெண்டரி கன் ஸ்கின்ஸ் தான். ஸோ இந்த கன் ஸ்கின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 7 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 12 லெஜெண்டரி கன் ஸ்கின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிரேட்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக கன் ஸ்கின் தான். ஸோ இதில் நீங்கள் ஏதோ ஒரு 5 கன் ஸ்கின் சூஸ் பண்ணி அதை நீங்கள் 7 நாளைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெஜெண்டரி கன் ஸ்கின் இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் விஐபி ஷாப், ஸோ இதில் இருக்க எல்லா ரிவார்டுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோல்டில் வாங்கிக்கலாம். இதில் இருக்க எல்லா ரிவார்டுமே வந்து பார்த்திங்கன்னா டைமண்டில் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த விஐபி ஷாப் மூலமாக நீங்கள் இதில் இருக்க எல்லாமே வந்து கோல்டில் வாங்கிக்கலாம். ஸோ முக்கியமாக அந்த பேக்கு, அப்புறம் அந்த தக் லைஃப் கண்ணாடி, அந்த பேண்ட்டு, ஷூ,
ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் 5000 கோல்டுக்கு பெர்மனண்ட்டாகவே எடுத்துடலாம். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த விஐபி மெம்பர்ஷிப்போட ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓகே, அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஐபி கிரேட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி மேட்ச் விளையாடுறது மூலிமா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து 10 கிரேட் வரைக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 10 மேட்ச் ப்ளே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 கிரேட் கிடச்சிடும். ஸோ 7 நாளைக்கு இந்த ஈவெண்ட் இருக்குது, மொத்தமாக நீங்கள் 70 கிரேட் வரைக்கும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ இதில் மெயின் ரிவார்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த செஃப் பண்டில். ஸோ மேல் ஃபீமேல் ரெண்டுமே வந்து விதமான செஃப் பண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டைமண்ட் ஆயில் வவுச்சர், கோல்ட் ஆயில் வவுச்சர் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கொஞ்சம் மொக்க மொக்க ரிவார்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தாலே தெரியுமே எல்லாம் மொக்க ரிவார்ட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்கள் கிரேட்டில் ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரேண்டமாக அதில் பண்டில் உங்களுக்கு வந்து கிடைக்க நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு கிரேட்டாக ஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 மேட்ச் ப்ளே பண்ணிட்டு 5 கிரேட்டாக ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பண்டில் கிடைக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஓகே, இதில் நீங்கள் 99 டைமண்ட்ஸ் கொடுத்து வாங்குறதுக்கு முன்னாடி ஃப்ரீ ட்ரையல் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரீ ட்ரையல் ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து நீங்கள் இந்த விஐபி மெம்பர்ஷிப்பை போடுங்க. ஸோ ஃப்ரீ ட்ரையல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் ரிவார்ட்ஸ்லாம் நீங்கள் எல்லாமே வந்து ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னா 24 ஹவர்ஸுக்கு கிடையாது. ஸோ நீங்கள் இப்போ 11 மணிக்கு போட்டிங்க அப்படின்னா நைட்டு 12 மணியோட முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் அந்த நாளோட எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அது முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் காலையில் சீக்கிரமாக அப்படி இல்லை நைட்டு அந்த 12 மணிக்கு முடிஞ்சோடனே போட்டிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் நிறைய நேரம் வந்து வச்சுருக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் கன்ஃபார்ம் கொடுத்து ஃப்ரீ ட்ரையலை வாங்கிட்டேன். ஸோ 14 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீ ட்ரையல் வந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த ஃப்ரீ ட்ரையில் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் இமீடியட் ப்ரைஸ் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெய்லி கிஃப்ட்ஸ் அது வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம், அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்புறம் அந்த கோல்டு எல்லாமே. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இதில் ப்ரைஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணேன். ஓகே, அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த விஐபி கியர் பாக்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா லெஜண்டரி கன் ஸ்கின்ஸ். ஸோ இதில் 5 கன் ஸ்கின் ஏதோ ஒன்று நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா 14 மணி நேரத்தில் வந்து முடிஞ்சிடும். இப்போ நானும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராகன் ஏகே அப்புறம் அந்த A94 அந்த P90 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணிப்பேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிட்டேன், சூஸ் பண்ணிட்டு ஒரு கிளைம் கொடுத்துட்டேன். ஸோ லோட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் கொடுங்க. ஸோ ஓகே, நான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கன் ஸ்கின் எல்லாமே வந்து கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் 5 கன் ஸ்கின் தான் சூஸ் பண்ண முடியும், இதில் எல்லாமே எல்லாம் வந்து சூஸ் பண்ண முடியாது. ஓகே, அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா விஐபி ஷாப். பட் இதில் இருக்க ப்ரைஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லாக்கில் இருக்கும் ஃப்ரீ ட்ரையலுக்கு. ஸோ ஃப்ரீ ட்ரையலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷூ மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த மெம்பர்ஷிப் 99 டைமண்ட்ஸ் கொடுத்து பை பண்ணிங்க அப்படின்னா இதில் எல்லாமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒர்த்தான ப்ரைஸ் தான். ஸோ நீங்கள் 99 டைமண்ட்ஸ் கொடுத்து வாங்குறது தப்பே கிடையாது. ஓகே, அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா கிரேட்டு. ஸோ நீங்கள் ஃப்ரீ ட்ரையிலே வந்து பார்த்திங்கன்னா 10 கிரேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி இதை அந்த ஃப்ரீ ட்ரையில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிருங்க. ஸோ நான் ஒரு மேட்ச் விளாண்டு ஒரு கிரேட் ஓப்பன் பண்ணேன், எனக்கு பார்த்திங்கன்னா 20 கோல்டு தான் வந்து கொடுத்தாங்க. ஸோ 7 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் இதில் ரிவர்ஸாக திருப்பி வேணும்னு நினச்சிங்கன்னா திருப்பி நீங்கள் 99 டைமண்ட்ஸ் கொடுத்து வந்து நீங்கள் இந்த விஐபி மெம்பர்ஷிப் வாங்கிக்கலாம். பட் ஃப்ரீ ட்ரையில் வந்து பார்த்திங்கன்னா 1 டைம் தான் யூஸ் பண்ண முடியும். பட் இதில் ரிவார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு, அதாவது மாறுறதுக்கு இன்னும் 33 நாள் டைம் இருக்குது. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கு பூல் ரெஃப்ரெஷஸ் இன் 33 டேஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த கோலில் இருக்க ஐட்டம்ஸு அப்புறம் விஐபி கிரேட்டு அப்புறம் அந்த லெஜண்டரி கன் ஸ்கின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மாதத்தில் வந்து வேறு ரிவார்ட்ஸ் வந்து மாற்றிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 99 டைமண்ட்ஸ் கொடுத்து போட்டு அதில் ரிவார்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் தொடர்ந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறத விட நீங்கள் அந்த மந்த்லி இந்த ரிவார்ட்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மெம்பர்ஷிப் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதான் பார்த்திங்க அப்படின்னா அந்த விஐபி மெம்பர்ஷிப் ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ். அப்புறம் இந்த விஐபி மெம்பர்ஷிப்புக்கு நீங்கள் டைமண்ட்ஸ் வேணும்னு நினச்சாலும் ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூட்டர் ஆப்பில் வந்து கிவ்வேஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதில் டைமண்ட் கிவ்வேஸ், அலோ கிவ்வேஸ், அப்புறம் முக்கியமாக வீக்லி மெம்பர்ஷிப் கிவ்வேஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ ரூட்டர் ஆப்பில் நீங்கள் இல்லை அப்படின்னா மறக்காமல் நம்மளை வந்து அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ரூட்டர் ஆப்பே வந்து அஃபிஷியலாக வந்து அவங்க ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ரூட்டர் ஆப்புக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் 5-star ரேட்டிங் கொடுத்துடணும். ஸோ அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவ்யூ ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரிவ்யூவில் போய் நீங்கள் வந்து ஹேஷ்டாக் தமிழ் டிபர்ஸ் இல்லாட்டி ரெக்கமெண்டட் பை தமிழ் டிபர்ஸ் அந்த மாதிரி நம்ம சேனல் நேமை நீங்கள் யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரீ ஃபயர் ஐடியும் சேர்த்து நீங்கள் வந்து அதில் கொடுத்துருங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் நேமையும் அப்புறம் உங்கள் ஃப்ரீ ஃபயர் ஐடியும் நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக பீப்பிளை சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் என்பதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ எல்லாருப்பையும் மறக்காமல் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் ரூட் ஆப் டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு டவுன்லோட் பண்ணிட்டு அதில் நம்ம சேனலில் ஃபாலோ காமிக்கும். ஸோ நீங்கள் ஃபாலோ கொடுத்துட்டு எல்லா கிவ்வேலும் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், அப்புறம் அந்த விஐபி மெம்பர்ஷிப் ஈவெண்ட் பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க, அப்போ தான் உங்கள் விஐபி மெம்பர்ஷிப் ஈவெண்ட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுப்பாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீ ட்ரையில் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ எல்லோரும் மறக்காமல் போய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐகனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. சரி, ஓகே கைஸ், எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.